பிக் பாஸ் வந்துட்டு ரொம்பலாம் பிடிக்கல, ஆனால் இந்த வாட்டி ஏதோ பார்க்கலான்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு வந்துட்டு அசீம் தான். அவங்க வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்காங்க, ஸோ நல்லா கேம் பண்ணுறாங்க, அது நல்லா பிடிச்சிருக்கும். அப்படி இருந்தாலும் அவர் கரெக்டாக தானே பேசிட்டு இருக்காரு, தப்பா எதுவும் பேசல. ரொம்ப கோபப்படுறது அதை லைட்டாக குறைச்சிக்கிட்டா மட்டும் கண்டிப்பாக டைட்டில் நம்ம தலைவர் தான் பிடிக்கும், நான் நல்லா தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் அதே கோவம் தான் அந்த மிஸ்டேக்கு. என்னன்னு சொல்லு புரியல. அவங்க நல்லா தானே விளையாடிட்டு இருக்காங்க, கரெக்டாக தான் விளையாடிட்டு இருக்காங்க, அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க. ஏன் வெளியே போகணும், நல்லா தானே ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் அவங்க வெளியே போகணும். அவங்க சொல்லுவாங்க அவங்க பைத்தியம் பிடிச்சிட்டு இருக்க, ஆனால் அவங்க வந்து கரெக்டாக விளையாடிட்டு இருக்காரு. சில பேருக்கு அது பிடிக்காம இருக்கும்ல, அதனால அவங்க அம்மே பேசிட்டு இருக்காங்க. அவருக்கு மினிமம் அவர் கோபம் பிடிக்காம இருக்கலாம், ஸோ நிறைய விஷயம் இருக்குல்ல. அவர் நல்லா சேஃபாக தானே விளையாடுறாரு, கரெக்டாக விளையாடுறாரு அவரு. ஏன்னா அவர் எப்பவுமே அவரோட கேம்ல கரெக்டா இருப்பாரு. எல்லாத்துமே ஏதாவது சண்டைனா கூட அவங்க வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப்ல பேசினா கூட பேசிட்டு உடனே போயிடுவார் அவர் மாதிரி. தனியா இருக்க மாதிரி. ஆமா ஆஷா, அது இருக்காதுதான் தெரியலண்ணா, அதான் இருக்குன்னு தெரியல. நான் எப்படின்னா ஓடி பார்க்கும் போது இவங்க இன்னும் இருக்காங்களான்ற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு கேம் தான் இல்லை அவங்ககிட்ட. ஓகே, ஏதோ ஒரு அளவுக்கு. ஆ, ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஒழுங்காக ப்ளே பண்ணாமல் இருந்தாங்க, இப்போ கரெக்டாக அவங்க அவங்களோட ப்ளேயில் இருக்காங்க, விளையாடிட்டு தான் இருக்காங்க. எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும், ஸோ அதனால் ரெண்டு பேருக்குமே நான் சப்போர்ட் பண்ணுவேன். எனக்கு தனலக்ஷ்மி போனால் நல்லாயிருக்கும், எனக்கு அது பிடிக்காது. அந்த காரணம் அவங்க அவர் கேம் அந்த அளவுக்குலாம் ஆட மாட்டாங்க. ஏன்னா அது பின்னாடி தான் சுற்றிட்டு இருப்பார், ரக்ஷிதா பின்னாடி தான் கஷ்ஷன்னு அந்த அளவுக்குலாம் இல்லை. அவர் வெயிட்டுக்கு உடையதான் செய்யும், உடையாமலாம் இருக்காது. நான் அந்த ஒன்று கோலம் எது எல்லாத்துக்குமே சண்டை போட்டுக்கிட்டு ஒரு ப்ராப்பராக எதுவுமே எது கேட்டாலும் சண்டை தான். அதோட கான்வர்சேஷன் அவ்வளோ பிடிக்கும், எனக்கு பிடிக்காததே அவள் மட்டும்தான் அதில். அது இப்போ தான் பார்த்துட்ருக்கேன், நான் எக்ஸாம் போயிட்டுக்கிறதுனால பார்த்துட்ருக்கேன். ஆமாம், இப்போ அவ்வளோவா நான் இன்னும் பார்க்கலண்ணா, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அந்த எபிசோட் பார்க்க. ஸோ அதனால் தெரியல எப்போ நான் போட்டாங்க அந்த எபிசோட். அதுதான் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கேன் இந்த வீக். அதான் சொல்கிறேன், எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்கிறேனே. எனக்கு விக்ரமன் பிடிக்கும், ஒரு 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 ஸ்டேட்மெண்ட்னா கூட கொஞ்சம் நல்லா வைக்கிறாரு, ஸோ விக்ரமன் பிடிக்கும். அசீம் வந்து எந்த இடத்துல வந்து ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணலாம், என்ன ஒரு இது கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் எல்லாத்துக்குமே. என்ன அவர் தானே எல்லாத்துக்குமே, இவர் தானே க்ரியேட் பண்ணிட்டு வராரு, அசீம் தான் க்ரியேட் பண்ணிட்டு வராரு. வந்தா ரீ என்ட்ரி கொடுத்தா மாசா இருக்கும்ண்ணா. அது வந்து இவர் சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, இவர் சப்போர்ட் பண்ணி அவள் ப்ளே பண்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவங்க கிவ் அப் பண்ணி திருப்பி வந்தது வந்து நல்லாவே இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. இப்போ சொல்ல போனா எனக்கு மேபி விக்ரமன் வரலாம், கதிரவனும் ஸ்டேபிள், ஏடிகேவும் ஸ்ட்ராங் பிளேயர். ஸோ மூணு பேர் வரலாம் இந்த வாரம். தெரியலண்ணா இந்த வாரம் இல்லை இல்லை, அசீம் வந்து வெளில போனால் கேம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்காது அப்படின்னு ஃபீல் ஆகுது. அசீமோட பிளே, யா இட்ஸ் ஃபேர் பிளே. யா அந்த இமோஷன்ஸ் வெளிக்கொடுக்கு, அதையே நம்ம கத்திக்கிட்டே இருக்காரு எடுத்துக்கணும். ஏதோ ஒரு வகையில அவருடைய தாட்ஸ் அவர் பிளேஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு எடுத்துக்கலாமே. தனலக்ஷ்மி, யா அவங்களோட அந்த லாஜிஸ்டாலிட்டிக் இன்னும் இன்னும் டீப்பா சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். அவங்க ஒரு
அக்யூட்டாக நடக்கிற ஈவெண்ட் சடனாக நடக்கிற ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி அதை அவங்க எடுத்துகிட்டு ரீசனாக வைக்கிறாங்க. பட் ஸ்டில் அவங்க பண்ணுறது அவங்களுக்கு தெரியலையா இல்லை என்னன்னு எனக்கு அது தெரியல. ஏன்னா குவின்சி விஷயத்தில் பண்ணதும் அப்படி தானே ஆச்சு. ஸோ அதான் யா மேபி ராபர்ட் மாஸ்டர் ரச்சிதா பண்ணுறதுல ரச்சிதா மாம் எவ்வளோ இன்வால்மெண்ட்டில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் ராபர்ட் மாஸ்டர் பண்ணுறது கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்குது. யா அந்த ராஜா ராணி வேஷம் போடும்போது ஆமாம் அழுகிற சீன் எனக்கு அது என்னமோ உண்மையாகவே ஒரு கஷ்டப்பட்டு அழுகுறாரோ தான் தோணுச்சு. ஆனால் எல்லாரும் சொன்ன மாதிரி அது கேம் அது ரூலுன்றதால அதை அவங்க ஃபாலோ பண்ண தப்பு இல்லை. அதை அவர் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டார் அவ்வளோதான். ஹியூமானிட்டி பேசிஸ் நாம சொல்கிறதுக்கு இல்லை எதுவுமே. அது அவங்களோட பிளே ஜிபி முத் வி ஆர் வெயிட்டிங் பட் பார்க்கலாம் வந்தால் நல்லாயிருக்கும். தெரிஞ்சு அசீம் தான் போனார்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு யார் அதிகமாக ஏற்ற வச்சிருக்காங்களோ அவங்களும் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. மக்கள் வந்து மக்கள் வந்து அவங்கள தான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு தூக்கி நிப்பாட்டுவாங்க. ஸோ அவங்க ஜெயிக்க அதிகமாக வாய்ப்பு இருக்கு ப்ரோ. அவர் பண்ணுறது அவர் நேர்மையாக இருக்குது ப்ரோ. நேர்மையாக எங்களுக்கும் பார்க்க எங்களுக்கும் பார்க்க அப்படி தெரியுது நேர்மையாக இருக்குது. நல்லா பண்ணுறாரு ப்ரோ. கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு அவ்வளோ ஜெயிப்பான்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஜெயிக்கணும் இல்லை ப்ரோ. அவங்க கேரக்டர் தெரில ப்ரோ. இவ்வளோ தான் பேசுகிறாங்க. ஆனால் வந்து அஜீம் தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு. தனலட்சுமிக்கு அந்த வாய்ப்பு இல்லை. தீபி முத்து அவர் வந்தால் நல்லா தான் இருக்கும். மேபி வந்தாலும் கண்டிப்பாக அவர் தான் வின் பண்ணுறாரு. அது எனக்கும் தெரியும் அந்த ஃபுல்லாக தெரியும். அவர் தான் நல்லா தான் இருக்கும். அது என் தெரியல ப்ரோ. அந்த அளவுக்கு டிக்கெட் பண்ணுற மாதிரி தெரியுது ப்ரோ. ஆமாம் அப்படிதான் தோணுது எனக்கும். அது என்ன சொல்கிறது ப்ரோ தெரியல. நான் என்ன சொல்கிறது தெரில. மேபி அவங்களுக்கு இருக்கிற அவங்களுக்கு அந்த மாதிரி தோணிருக்கலாம். ஏன்னா அவங்களும் சிங்கிளாக இருக்காங்க. ஸோ இவங்களும் சிங்கிள் இல்லைன்றது இல்லை கொஞ்சம் இது பண்ணுறதுக்காங்க. மேபி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்த்து வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக சொல்ல முடியாது ப்ரோ யார் வீட்டை வாங்கினு. ஆ அஸ்வினோட இது பிடிச்சிருக்கு. விமல் விக்ரம் வந்து நல்லா பேசி ஸ்பீச்லாம் கொடுக்குறாங்க அதனால நல்லாயிருக்கு. தன்லட்சுமி ரொம்ப நல்லா போல்டான அவங்க கண்டிஷன்ஸாக இருக்காங்க அதனால ஒன்றும் ப்ராப்ளம் நல்லா தான். கிஸ் பண்ண முடியல யாருன்னு தெரில. கேடிக்கையாக கூட இருக்கலாம். அவங்க கொஞ்சம் கோவப்பட்டு கொஞ்சம் தப்பான வார்த்தைங்களாம் யூஸ் பண்ணுறாங்க அது நல்லது. ஆ வந்தால் நல்லா தான் இருக்கும். நல்லா காமெடியாக போகும். ஆ ஆமாம் ஓகே கண்டிப்பாக. இப்போ அஸ்வின் தான் எல்லோரும் கார்னர் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட ஃப்ரெண்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கள வச்சு கார்னர் பண்ணி இவங்களுக்கு அவங்க தான் அட்வைஸ் கொடுக்குறாங்க. அவங்க சொல்கிறது தான் அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லாருமே அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் ஆ அவங்க தான் எழுந்திரிச்சு போயிடுறாங்க. ஆ ஆமாம் கண்டிப்பாக இருக்கும். அவங்க எல்லோரும் சேர்ந்து பண்ணும்போது அது நமக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஆனால் அவங்க அட்வைஸ் தான் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க யாரும் புரிஞ்சுக்கல. அவங்க எல்லோரும் ஹர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவர் அவங்களுக்கு நல்லபடியாக தான் ஃப்ரெண்டாக தான் எல்லா இதுவும் கொடுத்துட்ருக்காங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது எப்படின்னு தெரியல. மறக்காம ஃப்ரீ ஸ்டோன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு எங்களின் பலம்.